ஜெகநாதர் ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்தறியே ஆட்டத்தை பார்க்க வரியா இல்ல ரெண்டேண்டா என்ன தப்பு என்னடி ஒரு டைப்பா பேசுற கமலா இன்னைக்கு அவர் ஸ்டேட் சாம்பியன் நாளைக்கு நிச்சயமா ஆல் இந்தியா சாம்பியன் ஆயிடுவார் அவரோட மனைவியை சொல்லிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் ஏண்டா ஜெகன் அது என்னடா மேட்ச்ல எந்த பக்கம் கேமராவை திருப்பினாலும் அவ உன்னை பார்த்தா ஈன்னு எழுந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா ஏண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இது இருக்குதா இது இருக்குறதாவே வச்சுக்கேன் டேய் 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 இது இருக்குறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே மிஸ் ஜெகன் அந்த காலத்துல சின்ன பையனா இருந்தப்பவே விளையாட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப பிரியம் கொடக்கம்பு வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் எடுத்துட்டு போய் தலைகளை புடிச்சிட்டு ஹாக்கி விளையாட ஆரம்பிச்சிருவேன் இப்ப ஹாக்கி ஸ்டிக் வாங்க வசதி இருக்குது ஆனா பிசினஸ் இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு நேரம் இல்லை அதான் என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார் எனக்கு கூட டென்னிஸ் வெறும் பொழுதுபோக்கு தான் ஏதோ என்ன அறியாமலே ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கிடைச்சு போச்சு ஆமா சார் நர்சிங் ஹோம்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ண நேரம் போக மீதி நேரத்தை தான் டென்னிஸ் ஆடும் நீங்க நான் வந்து அப்பா டென்னிஸ்ல மட்டும் சாம்பியன் இல்லை இவரு காலேஜ் படிப்புலயும் சாம்பியன் ஓ சரித்திரமே தெரியும் இவளுக்கு உன்னுடைய ரசிகை அதை விட ஒரு படி மேல போய் வெறின்னு கூட சொல்லலாம் சார் எங்க அம்மா கூட என்ன டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க ஆனா நான் படிப்பு முடிச்சிட்டு பட்டத்தோட என்னால அவங்க படத்துக்கு முன்னாலதான் நிற்க முடியும் சாரி இவனை வளர்த்தது எல்லாம் இவன் வீட்டு பக்கத்துல குப்பத்து தினங்கள் சார் பை தி வே நான் வந்து டியா போன் வந்துருக்கு வேண்டா உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கியா என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா சொல்றேன் சொல்றேன் எஸ் எனக்கு நேரம் பார்த்து பேசணும் ஆமா எப்ப பார்க்கலாம் நாளைக்கா நிச்சயமா ஓகே போலாமாடா சார் அப்ப நாங்க புறப்படுறோம் ஓகே சார் நான் படத்தோட அறிமுகப்படுத்தலாம் முயற்சி பண்ணல முடியல இப்ப முயற்சி பண்ணுங்களேன் என் பேர் மோகன் பத்திரிகை ரிப்போர்ட்டர் வெரி குட் வெரி குட் ஜெந்தர்பன் தேங்க்யூ குட் நைட் அடமான வெச்ச சீட்டை கிழிச்சிரும் டே 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 ப்ளீஸ் 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 வெரி அர்ஜென்ட்டா டே ப்ளீஸ் சரி என் ரூம்ல போய் உட்காரு இதோ வந்துறேன் போடா போடா மார்னிங் மேடம் 300 ரூபாய் செக் பரவாயில்லை முப்பது பத்து ரூபா இல்லன்னா 65 ரூபா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்க அக்கவுண்ட்ல 10 ரூபாய் தான் இருக்கு 300 ரூபாய்க்கு செக் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க ஐ சீ கவனிக்கல மேடம் இப்ப அவசரமா பணம் வேணும் எனக்கு அதுக்கு நான் என்ன பண்றது இந்த கட்டணம் கட்ட நாள்ல இருந்து நான் கஸ்டமர் என்ன நம்பி ஒரு 300 ரூபாய் கடன் கொடுக்கல மேடம் கடன் கொடுக்கற அதிகாரம் எனக்கு இல்லைங்க மேனேஜரை போய் பாருங்க நெக்ஸ்ட் என்ன விஷயம் சும்மா உங்களை பாத்துட்டு படம் வந்த பாத்தாச்சு இல்ல போயிட்டே இருக்கலாம் தலைக்கு மேல வேற இருக்கீங்க ஒண்ணுமே இல்ல சார் பேங்க்ல ஒண்ணும் இல்லங்கிற வார்த்தை வரக்கூடாது நிறைய படம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சனிக்கிழமை காலையில உங்களை பாக்குறதும் ஏழு மேல ஏறி பெருமாள் தர்சனம் பண்ற மாதிரி ரொம்ப புண்ணியம் கடன் கேட்க தானே வந்த ஒண்ணு பண்ண நீ கேட்க வந்த பணம் கிடைச்சதுன்னா இந்த ஏழு மலையா கிட்ட வேண்டிக்க மயிலாப்பூர் மரத்தடியில உட்கார்ந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு காக்கா புடிச்சு கடன் கேட்கற வேலையை மாத்திரைக்கு வச்சுக்காதே வெளியோ வாய் திறந்து நான் உங்க முகத்தை பார்த்து அள்ளி கொடுக்குற கையாச்சு நம்மளவு நம்பிக்கை ரூபாய் ஓடி திருப்பி நீ உதச்சா அசிங்கமா போகுமேன்ட்டு பேசாம இருக்கிறேன் பொழுது புடிஞ்சு பொழுது போனா இதே வேலையை போச்சு உனக்கு ஏன்
சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எதுல விடுற? சீட்லியா வேசுறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நான் வந்து உங்ககிட்ட விலைக்கு வந்தாலும் சொல்றேன். எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல போறியா? பணங்களை விடுற வெளியே போ. கோச்சிக்கிட்ட கூட உங்க முகத்துக்கு தெய்வீக கலை தயார பண்ணும் நிறைஞ்ச பாரு. ஒரு சொட்டு கூட குறையில. பணம் கிடையாது, வெளியே போக போறியா இல்லையா? லதா கூப்பிடு. கண்ணாடி கதவியா? வெளியே தெரியாது. அதுல வந்து எதுல வந்து ஏத்த மழை பேச்சது இல்ல, உங்க பத்தி தான் ஒரே பேச்சு. ஏன் கொடை கொடுக்கலன்னா? என்ன ஒழுங்கா வேலை விட போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? போட்டோ உண்டு, சின்னதா வேணும். சின்னதா இல்ல, பெருசா இருக்கு. போட்டோ செவுத்துல மாட்டிட்டு நீ தள்ளி இருந்து பாரு, போட்டோ சின்னதா தெரியும். எதுக்கு போட்டோ? பூஜை வச்சு கும்பிடுதா சார்? இருக்கும் போதே மாலை போடணுங்கறியா? தூபம் காட்டினங்கறியா? இல்ல சார், நான் உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். மோகன் சொன்ன இன்னொரு வாட்டி ஓடி கீடின்னு சொல்லி உள்ள வந்த நான் வெளியே போயிடுவேன். புரியுதா? கேளு, போ வெளியே. வெளியே போயிட்டு சொல்லி வச்சு. இன்னும் ஏறிக்க போட்டு ஒண்ணு கேட்டேன், ஒண்ணு பண்ண. நானே நிக்கிறேன், என்ன சுத்தி பிரேம் அடிச்சு செவுத்த தொங்க விட்டுரு. உன் ஆசையும் தீர்ந்த மாதிரி இருக்கும், எனக்கும் உன் தொல்லை தீர்ந்த மாதிரி இருக்கும். போயப்பா. இவனுக்கு சிடி மோகன் பேர் வச்சிருக்கு, ஓடி மோகன் வச்சிருக்கணும். எப்ப பாரு ஓடி ஓடி ஓடி. சீக்கிரம் சார். என்ன அவசரமா? அதான் ஒண்ணு இல்ல, அதான பாத்தேன். மேடம் கொஞ்சம் கவுண்டர் காத்துங்க. பத்திரிக்கையில ஒரு கவர்ச்சி கண்ணி படம் போட்டிருக்கீங்களே, யாரு சார் அது? புதுமுகம் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். என்ன பேரு? அதான் போட்டிருக்கேன். ஆமா போட்டிருக்கு. ஆமா, எத்தனை மணிக்கு பேங்க் மூடுறீங்க? 6 மணிக்கு. அதுக்குள்ள என்னடுங்கல? ஓய் என்ன சார் அப்படி கேட்டீங்க? இந்த கையால லட்ச லட்சமா எண்ணிருக்கேன் சார். ஆமா, கவர்ச்சி கண்ணிக்கு என்ன வயசு? 45. 45? அப்ப கவர்ச்சி கண்ணி இல்ல, கவர்ச்சி கிழவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு தெரியுமே. எப்படி? எத்தனையோ தடவை உன் கையில ஓடுற ரேகையை நான் பார்த்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பேர் தான் யாரு கைய வேணாலும் உரிமையோட தொடலாம். ஒன்னு வைத்தியம், இன்னொன்னு ஜோசியம். எத்தனையோ கை பார்த்தேன் ஏழுமலை வாசா, இந்த கை பார்ப்பதற்கும் அருள் புரிந்தாய் நேசா. தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதம்மா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம், ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம், தோஷம் 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 இருக்குதம்மா. சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். கண்கள் சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். மூன்று பிள்ளை உண்டு, மூன்று பெண்கள் உண்டு, எதுவும் சொந்தமல்ல ஸ்ரீகாரம். காலம் போய் பார்த்து
சொன்னால் கல்யாணம் நடக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதையா. செவ்வாய் தோஷம் 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 தோஷம். பிறந்தது வைகாசி கன்யா ராசி மகராசி, கன்னி பிறந்தது வைகாசி கன்யா ராசி மகராசி. யாரும் யாரும் என்று ஈசன் சொல்லிவிட்டால் ராசி என்ன ராசி மகராசி. நானும் நீயும் ஒன்னா சேர்ந்த பதினாறு பிறக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதையா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம், ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் 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 தோஷம். என் மகளா இப்படி பேசுறது? ஆமாப்பா, அவரை பார்த்த நாள்ல இருந்து என் மனசுல அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. முடிவுக்காக உங்க முன்னாடி நிக்கிறேன். ராங் நம்பர், ராங் நம்பர். என் மேல கோபம்னா அதுக்காக சாப்பிடாம இருக்கணுமா? நானும் நேத்துல இருந்து சாப்பிடல அப்பா. மனசுக்கு பிடிச்சது கேட்டேன், வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் எடுத்த எந்த முடிவும் சரியா இருக்கும்னு நினைக்கிறவர் எங்க அப்பா. இப்ப என்னமோ குழம்புற, வியாபாரத்துல அவசரமா எடுத்த எந்த முடிவும் அள்ளி கொடுத்திருக்கு அவருக்கு. அந்த ரத்தம் தானே நானும். எவ்வளவு நாள் இப்படி யோசனை பண்றதா உத்தேசம்? ஜெகன் அப்பா அம்மா இல்லாதவர், நல்லவர், ஏழைங்க மத்தியில வளர்ந்தவர், சாதாரண டாக்டர், அதனால யோசனை பண்றீங்களா? நான் தான் அப்பா குடும்பம் நடத்த போறவன். பிளீஸ் பதில் சொல்லுங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. அவரையே கல்யாணம் பண்ணிட்டிய, இனிமே 24 மணி நேரமும் டென்னிஸ் கோர்ட்ல தான் உன்னை பார்க்க முடியும். ஜெகன், என் மகளை மாத்திரம் நான் உங்கட அனுப்பல, என் குடும்பமே உங்கட வருது. தாய் இல்லாம பொண்ணுன்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்தேன். புடவையில இருந்து புருஷன் வரைக்கும் எல்லாமே அவன் செலக்ஷன் தான். எப்பாவது மனசு நோக்க முடிய நடந்துட்டான்னா அவளை மன்னிச்சிருவா. ஜெயாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிறது மாதிரி எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவே இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஜெயா, இந்தம்மா கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் புக். உனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப பேங்க்ல இருந்து வாங்கிக்க. எனக்கு எதுக்குப்பா பணம்? ஏம்மா
சின்ன புள்ளியா இருந்த போது தினம் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இப்ப புருஷன் வந்த உடனே என் பணமே வேண்டான்னு சொல்றியா? அது இல்லப்பா. இல்ல பாருமா, உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த நேரத்துல முறப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அனுப்பிச்சிருப்பா. வேண்டான்னு சொல்லாதம்மா, வாங்கிக்கம்மா. உங்களுக்காக நம்ம மெட்ராஸ் பங்களாவை காலி பண்ணி ரெடியா வைக்க சொல்லிருக்கிறேன், நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். மாமா, மெட்ராஸ்ல எனக்கு சின்ன குடிசை ஒண்ணு இருக்கு, ஜெயா வந்து பாக்கட்டும், குடிச்சாங்க இருக்கட்டும், இல்ல நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாருல்ல என் மாப்பிள்ளையாச்ச. சார், போர்டு மீட்டிங் ஃபைல் பண்ணி வந்திருக்கேன். சேர்மன் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணையும் மாப்பிளையும் வழி அனுப்பிட்டு வந்துடுறையா? இவர் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் சிவம். ஹலோ, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். அப்பா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்து. முடியாது, என்ன செய்வேன்? குடிச்சு விட்டு போவோம், இங்கே இருந்துவியா? பெண் குழந்தைய பத்திரம் கெத்துக்காதீங்க. அது திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம அம்பவன் விட்டுட்டு பொசுக்குன்னு போயிடும், அப்புறம் நாம கடந்து துடிக்க. சும்மா தமாஷ சொல்றேன்ப்பா, தமாஷ சொல். நீங்க பரப்பு பரப்பு வணக்கம். என்ன பெரியவர சௌக்கியமா இருக்கீங்களா? குழந்தைங்க எப்படி இருக்கு? ஜெயா, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க. டெய்லி ஒரு மணி நேரமாவது நான் இங்க வருவேன். இவங்களுடைய சொந்தம் ரத்த பந்தத்தை விட வலுவானது. அத்தை மாமா பாப்பா நல்லா இருக்கீங்களா? ஜெயா, இவங்க அத்த மாமா. சுருக்கமா சொல்ல போனா இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். நான் படிக்கிற காலத்துல இவங்களுடைய உதவி இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க முடியாது. மாமா, இவ என் சம்சாரம், பேரு ஜெயா. ஜெயா, நமஸ்காரம் படிக்க. இருக்கு ஐசாரம்மா. மகராசியாரம்மா, ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி இருப்பா, ஓடிய போய் காஃபி எடுத்து தர்றேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க தான் இங்க அடிக்கடி வரப்புறமே, அப்ப சாப்பிட்டா போச்சு. மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அத்தை, மாமாவை பாத்துக்கலாம். சரிப்பா. ஜெயா, போலாமா? போயிட்டு வாமா. எப்படி நம்ம சொந்தக்காரங்களா? உங்க மனைவி எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மாடியோ, நீ ரொம்ப ஐஸ் வச்சிட்ட. இது கரையறதுக்குள்ள நம்ம குடிசைக்கு போயிடுவோம். என்ன சொல்ற? நீ சொல்றாங்க சொரக்காய்க்கு வேகமா போ, இதுதான் நான் ஆட்டோ ரிக்ஷால ஏறவே மாட்டேன்னு சொன்னேன். நீ வா, நீ வேகம் வா. தெரியாம குடிச்சுக்கு வண்டி ஓட்டிக்கிறிய? ரோட்டு மேல ரிக்ஷா ஓட்டிக்கு வரும்போது ஏதாவது லாரி கிரியில மாட்டிக்கினா கதி? மதுரை ரிக்ஷா ஓட்டின்னு வரான்னா எல்லாரும் ஒதுக்கி பிளாட் பார்த்துல ஓட்டின் போறாங்க. இவர் பெரிய கவர்னர். இவர் வாராரு, எல்லாரும் ஒதுக்கி பிளாட் பார்த்துல ஓட்டுறாங்க. ஐயா வாராரு. ஏயா, இப்படி பட்ட பகல குடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு எம்மா தகிரியா? இந்தாரு ஐயா, கண்ணாடத்தை பண்ணிட்டு வாராருங்கிற சந்தோஷத்துல இப்படி முழுசா ஒண்ணு உள்ள தள்ளின. இப்ப என்னன்ற? உங்க அப்பன் தூட்டிலயா நான் குடிக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன், நானே குடிக்கிறேன், எவங்க கேக்குறது? எங்க அப்பா அப்பவே சொன்னாரியா, இந்த குடிகார பையன் வானா வானான்னு. போட்டுக்கிட்டு இருந்தாரு உங்க அப்பா, கோவணத்துக்கு அரைஞ்சாரு. அங்க போகாத, சரியான குடிகார பரம்பரை. பாஞ்சாலி, பரம்பரைய பத்தி சொன்ன பல்ல உடைச்சிருவேன். எங்க தாத்தாவுக்கு சொந்த ஊரு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். ஐயா, உனக்கு கட்டின பொஞ்சாதி ஆச்சு. என்னன்னு உனக்கு நெஞ்சல கொஞ்சமாவது ஈரம் இருக்குதா?
டாக்டர் யா ஊட்ல ஊட்டு வேலை பாக்குறது பத்தாதுன்னு தெரு தெருவா காகரி கூட தூக்கி தலையில வச்சுக்கின்னு நாய் மாதிரி கோவிகின் வந்து உனக்கு வடிச்சு கொட்டுற நீ ஓசில துண்ணுக்குன்னு உனக்கு வெக்கம் இல்ல மானம் இல்ல ரோஷன் இல்ல இதத்தான் குடிசைன்னு சொன்னீங்களா நீ ஒண்ணு நம்ம சொந்த வீடு நினைச்சுக்காத என் ஃப்ரெண்டோட வீடு ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு போயிருக்கான் அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம சொந்த வீடா நினைச்சு இருந்துக்க வேண்டியதுதான் அவங்க ரெண்டு பேரும் நம்ம அவுட் ஹவுஸ்ல குடியிருக்காங்க அவன் பேரு மதுரை அவன் பேரு பாஞ்சாலி அவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம வீட்டு வேலை எல்லாம் செய்யறது உனக்கு பொழுது போகலன்னா அங்க ஒரு சேர் போட்டு உட்காந்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் இருட்டும் ஒண்ணு குடிச்சிட்டு வருவான் பயங்கரமா தகராறு நடக்கும் ஆனா படுக்கறைக்கு போனா சமாதானம் ஆயிடுவாங்க அவளுக்கு வேண்டியதை அவன் ஆயிட்டு வருவான் அவனுக்கு வேண்டியதை இவ செஞ்சு வைப்பா இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை சொல்லிட்டி மறந்துட்டு போயிட்ட சீக்கிரமா காலாகாத்தார் தொந்தரவு பண்ணிட்டு நீயா சரி சரி சீக்கிரம் பெருகிட்டு போ ஐயா இன்னைக்கு சம்பள தேதி அதோட ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸ் வேணுங்க வீட்டுல செலவு இருக்கு அட்வான்ஸா பேங்க்ல ஓடி வாங்கி தர அதென்னங்க ஓடி கடன் எதையும் அடங்க வைக்காம பேங்க்ல வாங்குற கடன் தான் ஓடி ஓவர்டிராஃப்ட் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க 9 மணி ஆகட்டும் பேங்க்ல இருந்து வாங்கி தரேன் மணி 10 ஆயிடுச்சுங்களே பத்தா ஐயோ வெளியே போய் நில்லு குளிக்காம இப்படியே கிளம்புறீங்க ஆமா
தினம் ஆடு மாட்டுல பல்ல வழிகுது. நீ பா, என் அவசரம் எனக்கு தான் தெரியும். நீ வேற நடுவில் வந்து ஓடி சடன் 300 ரூபாய் தான் மிஸ்டர். மேனேஜர் அன்னைக்கு கண்டிப்பா சொல்லிட்டாரு, 1 ரூபாய் கூட கடன் கொடுக்க கூடாதுன்னு. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும் மிஸ்டர். மேனேஜர் போய் பாருங்க, கோபத்திலயும் ஒரு கிளாமர். உங்களை பார்க்கும் போது அந்த அம்மன் சில பாக்குற மாதிரி இருக்கு. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் திரும்ப வரேன்? உங்களை பாக்குறதுதான் மேடம். உங்ககிட்ட ஒரு சின்ன போட்டு இருக்கா, பூஜை வச்சு கும்பிடுறதுக்கு. மிஸ்டர், இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க, அங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க கேளுங்க. பேங்க் மூட டைம் ஆச்சு, தொந்தரவு பண்ணாம போங்க. எங்கடா இருக்கிற?
கவலைப்படாத. என்னப்பா 100 ஊத்த சொன்னா 99 ஊத்திருக்கிற? நீ குடுக்கற காசுக்கு போதும்.
நபா, சரக்கு சரியில்லையே, ஏறவே மாட்டீங்கதே. நீ ரெண்டா தெரிஞ்சாதான் சரக்கு கரெக்ட்ன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி என்ன திட்டுறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இப்ப கரெக்டா டைம் என்ன? பத்திரம். அது எனக்கு தெரியாதா? கால பத்திரையா இல்ல ராவு பத்திரையா? இவனுக்கு போதை ஏறலையா? ஏய் போலீஸ்ரா, டேய் நில்லு. யாரா நீ? நான் குடிக்கல சார், நான் குடிக்கல சார். ஆமா, இந்த பேட்டை எப்படி? பெருங்குடி மக்கள் எல்லாம் இதே பேட்டையில தான் சார் கீறாங்க. இங்க ஜனங்கள் எல்லாம் அதிகமா நடமாடுறாங்களா? ஆ, தொழிலாளிங்க நடமாட்டம் பூரா இதே பேட்டையில தான் சார். ஒண்ண போல. ஆமா சார். சார் என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானே இந்த போஸ்டர் ஒட்டுறேன்ப்பா, அதுக்கு தான் இடம் பாக்குறேன். சினிமா போஸ்டர் ஒட்டுறாளா நீ? அடசை, நீ எல்லாம் ஏன் காக்கி தொக்காய போடணும்? இந்த குண்டுங்கப்பா, என்னமோ ஏதோன்னு திக்குன்னு ஆகி போச்சு. கிளாஸ்ல ஊத்து. ஆமா, எங்க போஸ்ட் ஒட்ட போற? அதுக்கு தான்ப்பா இடம் பாத்துட்டு இருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத கண்ணா, போஸ்ட் ஒட்ட கூடாதுன்னு எங்க எங்க எழுதிக்கிறாங்களோ அது மேலையெல்லாம் ஒட்டு. ஓ, வேகமா போ. நில்லு, வேகமா வா. நாளைக்கு இந்த பேட்டை பக்கம் வர சொல்ல. இத மாதிரி காக்கி டிரஸ் பண்ணினு வந்த இங்க நடக்கறதே வேற. அட, நான் என்னப்பா செய்யட்டும்? எங்க அப்பா போலீஸ்காரரு. அப்பா போலீஸா? அண்ணாத்தா, அண்ணாத்த முன்னாடியே சொல்லக்கூடாது. அண்ணாத்த என்ன? அண்ணாத்த நான் என்னென்னமா பேசிட்டேன் அண்ணாத்த, மனுஷன் அண்ணாத்த. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு எங்க அப்பா. போற போற, மரியாதையே மாறுது. ரிட்டையர் ஆயிட்டாரா? போலீஸ் எனக்கு பொக்குன்னு இறங்கி போச்சு பா. நீ ஊத்து, கிளாஸ்ல எல்லாம் ஊத்து. நான் கட்டுப்படி ஆகாது பாட்டுங்க. அடுத்த வாரம் பெங்களூர்ல ஆல் இந்தியா டென்னிஸ் டூர்னமெண்டாமே. தெரியும். நீங்க ஆட போறீங்களா? இல்ல ஜெயா, டென்னிஸ் ஆடுறத நான் எப்பவும் மூட்டை கட்டி வச்சுட்டேன். ஏன் அதிர்ச்சி அடையிற? பொண்டாட்டியை கவனிக்கவே நேரம் போதுல. டென்னிஸ் என்னைக்குமே எனக்கு வெறும் பொழுதுபோக்கு தான். இப்ப என் கவனம் எல்லாம் நர்சிங் ஹோம்ல தான். நர்சிங் ஹோமை பெருசுப்படுத்தணும், ஏழைகளுக்காக அதுல ஒரு வார்டு கட்டணும், அதுதான் நம்முடைய பிளான். வர சொன்ன மாதிரியே நீ ஒரு டென்னிஸ் சாம்பியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டடி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இனிமே 24 மணி நேரமும் நீ டென்னிஸ் கோர்ட்ல தான் இருக்க போற. ராவெல்லாம் எங்களை நிறைய கொசு கடிக்குதுங்க. கொசு தொல்லை ஒளியனுங்கிறதுக்காக தான் நேத்து இங்க மருந்தடிக்க வந்தாங்க. யார் இங்க தடுத்து நிறுத்தினது? அந்த படுபாவை பாசாணத்தை சோத்து மேல அடிச்சிருவானோன்னு நாங்க தாங்க வேணாம். ஈ வந்து உட்கார்ந்து அது பரவாயில்லையா? இந்த பாருங்க, மறுபடியும் இங்க மருந்தடிக்க வருவாங்க. யாரும் தடுத்து நிறுத்த கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன மாமா, இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏ மாமா, நானும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நீங்க எதுக்காக இங்க இருக்கணும்? பேசாம நர்சிங் ஹோம்ல வந்து தங்கி அங்க உடம்ப பாத்துக்க வேண்டியதானே? அதெல்லாம் எதுக்குப்பா? இந்த குப்பத்திலே பிறந்து வளர்ந்து பழகி போச்சு இந்த கட்டைக்கு. அதுவும் தவிர இங்க இருக்கிற இயற்கை காத்து ஆஸ்பத்திரியில கிடைக்குமா? ஏன்ப்பா, நீதான் தினமும் வந்து என்ன பாத்துட்டு போறியே. அத்த, மாமாவுக்கு வேலை வேலைக்கு மருந்து குடுக்குறீங்கல்ல? குடுக்கறேன்ப்பா. ரஞ்சியோட சேர்த்தான குடுக்குறீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? வீட்டுல அரிசி. அத்த, இந்தாங்க பணம். முதல்ல போய் அரிசி வாங்கி மாமாவுக்கு கஞ்சி வச்சு கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? என்ன மூணாவது மனுஷனா? புடிங்க அத்த, புடிங்க. தம்பி. என்ன மாமா? இது வரைக்கும் நீ செஞ்சிருக்க உதவிக்கு நாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கடன் தீராதுப்பா. ஏமாமா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. மாமா, என்ன இதெல்லாம்? நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க. அத்த, நாளை காலையில வந்து பாக்குறேன். மாமாவை நல்லா பாத்துக்கங்க. வர்றேன். என்ன இதெல்லாம் எதுக்கு? ஐயா, இந்த குப்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு உங்க சம்சாரத்துல வந்தப்போ எங்களால எதுவும் செய்ய முடியல. அதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து. ஐயா, இந்த மாலையை அப்படியே கொண்டு போய் உங்க சம்சாரம் கழுத்துல போடுங்க. சாரி ஜெயா, இன்னைக்கு லேட்டா போயிடுச்சு. என்ன பண்றது ஜெயா, குப்பத்துக்கு போயிருந்தனா அங்க உள்ள ஜனங்கள்லாம் அந்த மாலையை போட்டு ஒரே அமக்கலப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, கொண்டு போய் நேரா உன் பொஞ்சாதி கழுத்துல போடுன்னு சொன்னாங்க.
போட்டுட்டு பாத்தியா 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 போச்சுட்ட பாத்தியா. இந்த பாரு சத்தியமா சொல்றேன், நாளைக்கு சீக்கிரமா வந்துடுவேன். இப்படி தினமும் நீங்க சொல்றது உங்களுக்கு அழுக்காம இருக்கலாம், ஆனா இத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. ஜெயா வாங்க சாப்பிடலாம். யமா யமா தாயே தாயே கோச்சுக்காத தாயே. சாரி ஜெயா கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. மன்னிச்சு ஜெயா கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. கோச்சுக்காத ஜெயா இன்னைக்கும் கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. குடிகார மக்களே, நான் சொல்றத நல்லா கவனிச்சீங்க. குடிகாரனும் திருடனும் திருந்தினா கூட யாரும் ஒத்துக்கிறதில்ல. எப்படின்னா நாம திருந்தினதுக்கு அப்பாலையும் வேசி தடிக்கு கீழே உயிண்டா கூட குடிச்சிட்டு உயிராம பாருன்னு சொல்றாங்க. ஆகையினால இன்னையில இருந்து நாம சபதம் எடுப்போம், குடியை நிறுத்துறது இல்லைன்னு. என்னடா ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு பெரிய தலைவர் மாதிரி பிரசங்கம் பண்ற? அப்ப ஒரு கிளாஸ் ஊத்து. முதல்ல 8000 ரூபாய் பாக்கி, இப்போ ஒரு கிளாஸ் 9000 ரூபாய் கொண்டாந்து கொடு. எதையா பெரிய பணம் எடுத்தியா? பிரச்சனையா பணங்குது, தேவையானது எடுத்து. ஒரு வெளிநாட்டு துறை என் வண்டியில ஏறி குந்திக்கினாரு. கங்காரப்பேட்டையில இருந்து தாம்பரம் வரைக்கும் விட்டு அலட்டின கப்பல் இடத்துல கப்புனில குடுத்தினாரியா? அது நிறைய பணம். இது உனக்கு தேவையானது எடுத்துக்கோ. ஒரு கிளாஸ் ஊத்துக்க. ஊத்துறது என்னடா நீந்துரா? யாரா இது புச்சா இருக்க முக்காடு போட்டுக்கின்னு வர்றான்? ஆ புச்சுதான் போல இருக்குது. நீ அத்தையெல்லாம் கண்டுக்காத. ஒரு கிளாஸ் அடிச்சோன்னே முக்காட ஊத்துருவாரு, ரெண்டாவது கிளாஸ் அடிச்சோடனே சொக்காய ஊத்துருவாரு, மூணாவது கிளாஸ் அடிச்சோடனே பேண்ட் ஊத்துருவாரு, நாலாவது கிளாஸ் அடிச்ச உடனே நீ அந்த இடத்துக்கு எல்லாம் போகாத. நீ சின்ன கிளாஸ்ல ஊத்துடு, பெரிய கிளாஸ்ல வேணுமாம்பா. ஆமா நாலு பாட்டில தான் உள்ள தள்ளிய. அப்பால எதுக்குப்பா முக்காடு முக்காடுப்பா? பாட்டா பெரிய மச்ச மாதிரி இருக்கியாப்பா. என்னப்பா அது, ஒரு டீ கிளாஸுக்கு தாங்குற மாதிரி உடம்ப வச்சின்னு நாலு பாட்டில் சாராயத்தை உள்ள தள்ளியினிய? இதுக்கு அப்புறம் வீட்டுல போய் கொஞ்சம் வார்னிஷ் சாப்பிட்டா தான் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அதே சோமாரி நீ பெரிய ஆள்பா. வரட்டா? எப்படி நடந்து போயிருவியா? ஓடுவேன். இது என்ன 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போவேன். 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போறியா? அந்த அளவுக்கு ஸ்டெடியா? ஸ்டெடின்னு சொன்னா விழுந்துட்டா? அவ்வளவுதா? சரி நீ ஒரு கிளாஸ் ஊத்து. கிளாஸ் இல்லடா, பாட்டிலோட எடுத்துட்டு போய் குடிப்போம். சரி நான் வரட்டா. பயலுக்கு நல்ல போதை ஏறி போயிடுச்சு. பரிசை கூட மறந்துட்டு போறேன். பரிசு இருக்கிற கணத்தை பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேல தேடி போல இருக்கு. ஏ முதல்ல நில்லா, டேய் ஓடாத நில்லா. கண்ணை திறந்துட்டியா? பாஞ்சாலி பாஞ்சாலி என்ன காப்பாத்தி கொண்டாட்டி ஏட்டா கூப்பிடுற பாரி? நீயா பாத்திரம் மண்டல எல்லாத்தையும் மறைச்சு வை. இந்த மாதிரி கடன் கேட்கற வேலையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்க, வீட்டு வரைக்கும் வராத. கடன் கேட்க வரல சார். கடன் கேட்க வரல சார். பல்லியா, மொத வாட்டி சும்மா வந்திருக்கியா? இப்படி வா இப்படி வா இப்படி வா. என்ன விஷயம்? ரெண்டு ஒருத்தன் நல்ல படிச்சவன், உங்க பேங்க்ல வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். அட பாவி, உடனடியா ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டியதானே. எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல முண்டா. எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூல நிக்கிறான் தெரியுமில்ல உனக்கு? சரி சார். இந்தா புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறியே, உட்கார். வீட்டு வரைக்கும் வந்திருக்க, காபி சாப்பிட்டு போ. காபியா? டீ இல்லையா? ஐஸ்கிரீம்? மொத்தத்துல பாலே கிடையாது. ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டா அவ்வளவுதான். அது சரி, உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? பத்திரிக்கை வேலை பாக்குறேன். மூளைக்கு வேலை கொடுக்கற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? நீ என்னப்பா பொறுப்பு இல்லாத பையனா இருக்க? ஆ ஒண்ணும் அடிக்கடி கடன் கேட்க வர்ற, பத்தாக்குறைக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு வேற வரிய. ஆமா, உன் சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் பக்கம். எந்த பக்கம்? இடது பக்கமா வலது பக்கமா? அதான் காட்டு மன்னார்குடி. காட்டு மன்னார்குடியில பிறந்தவனா நீ?
ஆமா உன்ன பெத்தவன் யாரு? சரவணமூர்த்தி. அடே சரவணமூர்த்தி புள்ளைய நீ அட பாவி அட பாவி. அந்த சரவணமூர்த்தி இருக்கானே எனக்கு ரொம்ப தோஸ்து. அவன நாங்கெல்லாம் கிளிமுக்கா கிளிமுக்கான்னு தான் கூப்பிடுவோம். நாங்க வீட்ல அப்பா தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா நீ அப்பா நான் கூப்பிடுவேன். இது ரொம்ப புதுசு ரொம்ப புதுசு. அட பாவி ரொம்ப கிட்ட வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன். ஆமா உனக்கு எத்தனை குழந்தைங்க? ரெண்டு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓஹோ இன்னேர கல்யாணம் ஆயிருந்தா? அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆவலியா? முந்தானிய கொஞ்சம் எடுத்து விடு. அப்போ நான் ஏதாவது பொண்ண சொன்னா உடனே பண்ணிக்குவியா? பண்ணிக்கிறேன் சார். பொண்ணியா சார்? எதே தப்பா நினைக்காதீங்க சார். சிச்சே இதுல என்ன தப்பு இருக்கு? வயசு கோளாறு வாலிப துடிப்பு. ஆமா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கியா? சார் நான் கல்யாணம் பண்ற பொண்ணு நல்ல அழகா செகப்பா இருக்கணும் சார். கருப்பாண்டரும் பரவாயில்ல வைரமா அழகா இருக்கணும் சார். குள்ள மாதிரிலாம் தப்பு இல்ல. ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கணும் சார். குண்டாந்தான் பரவாயில்ல சார். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணியா சார்? மொத்தத்துல பொண்ணு வேணுன்ற கேட்டியாடி என் சம்சாரம். வணக்கங்க. வணக்கம். தெரியல உன யாருங்க? அடியே நம்ம காட்டு பண்ணார் குடி நம்ம வீட்டுக்கு ஏத்த வீடு கிளிமுக்க பையன். உங்க அப்பன் பேரை சொல்லட்டா? சரவணமூர்த்திங்க. ஓஹோ அப்படியா? அப்பா மாதிரியே இருக்காரு. மீசை பாரு அம்மா மாதிரியே இருப்பான். என்ன சொல்றீங்க? எடுத்ததுக்கு அப்புறம் தம்பி இப்படியே இரு இந்த வர. சரி. டேய் என்ன பையன் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இவனையே நம்ம பொண்ணு கட்டி வச்சுட்டா? நல்ல யோசனைங்க. ஏன்பா வாய் வலிக்குதா? கையால குடுக்குற? ஆமா சார். இல்ல சார் நாளை பாக்குற சொல்லுங்களே. இப்படியே பஸ் ஏற போறியா பத்திரம்? ஆமா சார். என்ன மரியாதை பாத்தீங்களா? அந்த காலத்துல மகாராஜா தர்பார்ல இப்படித்தான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி போறான் பையன். ஏங்க நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா? அவங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க வேண்டாமா? உனக்கு தெரியாதா ரெண்டு வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான். அப்படியா? இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் நாம தான். இங்க கவனிச்சிய பொம்பளைய பார்த்து ஆம்பளை நெளிறான். விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன சார் விஷயம்? இது புரியல. புரியலையே? இது புரியல. நீங்க தான் சொல்லுங்களேன். எனக்கு புரிஞ்சா ஒன்னே கேக்குறேன். புரியலையா? ஒன்னதான் அந்த பிள்ளைக்கு முடிக்கலாம்னு இருக்கிறோம். கை நிறைய சம்பாதிக்குது, கண்ணுக்கு லட்சணமாவும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல ஒன்னு அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய கடமை செஞ்சு முடிச்சோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கும். பேசாம இருந்தா எப்படிமா? பேச போங்கம்மா. எப்படி சொல்ற? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறா. பையனுக்கு தான் அவசரம் நினைச்சேன். சரி சரி சீக்கிரம் பஞ்சாயத்து பஞ்சாயத்து. நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? ஓடுல அவசரமா உள்ள வாடி. பார்த்து பையன் நெளிஞ்சான், இன்னைக்கு பையனை பார்த்து பொண்ணு நெளியுது. விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன பேர் விஷயம்? இது புரியல. புரியலையே? இது புரியல. நீங்க தான் சொல்லுங்களேன். சகோதர வளர்ச்சி. அப்படின்னா? அண்ணன் தங்கச்சி. மிஸ்டர் எவ்வளவு நேரம் பேர்? ஜெயா நான் போயிட்டு வரேன். இத பாருங்க, இன்னைக்கு எங்க அப்பாக்கு பிறந்த நாள். போன் பண்ணாரு, நான் போகணும். துணைக்கு வேலைக்காரன் அனுப்புனீங்கன்னா? என்ன ஜெய அப்படி பேசுற? உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள்னா நான் வர வேண்டாமா? நீ மட்டும் எதுக்கு தனியா போனோம்? இல்ல உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே. குத்தி காட்டுறிய? கரெக்டா 3 மணிக்கெல்லாம் நான் வந்துருவேன். ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. ஓகே.
இந்த மாத்திரை தினம் மூணு வேளை சாப்பிட தம்பி, ரெண்டாவது வச்சு வந்து பாரு. சரிங்க. வேற யாரும் இல்லையா? இல்ல சார். அப்படியே யாராவது வந்தா நீயே பாத்துரு. இன்னைக்கு என் ஒய்ஃபோட நான் வெளியூர் போறேன், நாளைக்கு தான் வருவேன். ஓகே. டாக்டர்யா காப்பாத்துக்கியா? என்னப்பா என்ன? பால் போய் லாரி அடிபட்டாயா? மை குட்னஸ். உள்ள உள்ள கொண்டாமா. உங்க அனுமதி இல்லாம புறப்பட்டுட்டேன். வழக்கம் போல காத்திருந்தேன். வழக்கம் போலதான் நீங்களும் லேட்டா வருவீங்க. வீட்டு மாப்பிள்ளைங்கிற முறையில எங்க அப்பா உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவரோட ஒரே மகன். அதனால அவரோட பிறந்த நாளைக்கு போக வேண்டியது என் கடமை. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மரணப்படுக்கையில இருந்து உங்களை பார்க்கணும்னு துடிச்சாலும் ராத்திரி 11 மணிக்கு மேலதான் உங்களால வர முடியும். அஜய், உங்க அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிட்டிய? எதுக்கு? ஆபீஸ்ல சார் சார் கூப்பிடுறீங்க, வீட்ல வந்தா அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்க. அதை விட ஆச்சரியம் இன்னொன்னு இருக்கு மோகன். உண்மையிலேயே அவங்க என்ன பெத்த அப்பா அம்மா இல்ல, அனாதைய கிடந்த என்ன எடுத்து வளர்த்தாங்க அந்த பெரியவங்க. அவங்க பெத்த பொண்ணாவே நினைச்சேன், என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உண்மையாவா? எனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. இது அவங்க கிட்ட கேட்டுடாதீங்க, அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் அதான தெரிஞ்சா எங்க எனக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு அதை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட நான் இதை மறைக்க விரும்பல. எங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்ப அவங்க ரெண்டு பேருமே இல்லையே. ஆக நீயும் நானும் ஒரே லிஸ்ட். Come in. யார் நீங்க? என்ன வேணும்? குட் ஈவினிங். நீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி எதாவது வாங்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். லதா சும்மா இருக்க கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டுற. பாட காதல் என்பது அப்போது கூடல் கொண்டு காதல் செய்வது இப்போது.
கண்ணம்மா. ஆமாயா, ரூம கூட்ட வந்தவளே கைய பிடிச்சு வம்பா பண்ற. இறையா, நாலு பேரை கூட்டி வந்து நியாயம் கேக்குறேன். கண்ணம்மா, கண்ணம்மா, வேற யாரு நாமத்துவம் மேல கை வச்சுட்டு கண்ணம்மா, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கண்ணம்மா. வேற யாரா ஞாபகமா? இரு இரு, என் அண்ணனை கூட்டிட்டு வந்து உன்ன என்ன செய்யற பாரு. கண்ணம்மா, கண்ணம்மா, மறுபடியும் கை பிடிக்கிறேன், காது வேணா பிடிக்கிறேன், வெளியே தெரிஞ்ச என் மானம் போயிடு கண்ணம்மா. இப்ப என் மானம் போயிருந்தா என்னையா செஞ்சிருப்பேன்? இதோ உன் வேலையை வேணா ஒண்ணு வேண்டாம் போயா. திரும்ப வரும்போது மளிகை சாமான் உடம்பெல்லாம் ஆஸ்பத்திரி வாசனை வருது. ஆஸ்பத்திரி வாசனை அடிக்குதா? ஆஸ்பத்திரி வாசனை ஏறு. டாக்டர் சார், ஆச்சரியமா இருக்க, உங்களுக்கு கடைக்கு வர்றது கூட நேரம் இருக்குங்களா? எல்லாம் அம்மாவுடைய உத்தரவு, கூட துணைக்கு வந்த மணி அமலாம் எடுத்துட்டு போய் ஐயா வண்டியில வை. தம்பி, ரெண்டு ஃபைவ் ஸ்டார் கொடுங்க. என்ன நீ சாப்பிடாம நான் சாப்பிடுறதை பார்த்துட்டு? நான் எங்கிறதே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குதான். உங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற நிம்மதி, உங்களுக்கு பணிவிட செய்யும் போது கிடைக்கிற திருப்தி. எனக்கு மட்டும் என்ன, உன்ன தனியே விட்டுட்டு வெளியில சுத்தணும்னு ஆசையா? ஏன் போன் எடுத்து வைக்கிற? அதுவா, என் புருஷன் முக்கியமான வேலையா இருக்காரு. He is engaged நினைச்சுக்கிட்டுமே. நேரத்தில் நீங்க இருங்க, நான் போய் பார்க்கிறேன். அம்மா, அம்மா, என் புருஷன் நெஞ்சு வழியால துடிக்கிறார், அவருக்கு ஏதாவது ஆயிடுமோடு எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அவர் சீக்கிரமா வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் கூட சந்தோஷமா இருக்கலாம்னா அதுக்கு கூட இன்னைக்கு தடங்கல. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்கப்பா.
டாக்டர் இல்லையம்மா கடவுளே ஆஸ்பத்திரியில போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னும் வரலையம்மா வரல ஏம்மா ஐயா வந்து உடனே வீட்டுக்கு வர சொல்றீங்களா இத பாருமா எதுக்கும் வேற டாக்டர் யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் பாருங்க யாரு ஜெயா யாரும் இல்ல தம்பி உங்க மாமா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரம்மா தம்பி உங்க மாமா உன்னை கடைசி நேரம் வரைக்கும் பார்க்கணும்னு துடிச்சாரையா என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாரையா எந்த நேரமா இருந்தாலும் மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணு நான் என்ன வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தனே என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ஐயோ ராத்திரியே உன் வீட்டுக்கு ஓடி வந்தேன் ஐயா ராத்திரி வீட்டுக்கு வந்தீங்களா எத்தனை மணி 10 மணி இருக்கும் ஆமா ஐயா எங்க துரதிஷ்டம் நீ வெளியே போயிருக்கதா அம்மா சொன்னாங்க நீ என்ன ஆனாலும் ஐயா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் ஐயா வந்தேன் ஜெயா வாங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க நேத்து ராத்திரி 10 மணிக்கு என்ன தேடிட்டு யாராவது வந்தாங்களா நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சியா அந்த அம்மாவுடைய புருஷன் இறந்துட்டாரு நீ செஞ்ச காரியத்துக்கு பேர் என்ன தெரியுமா அவசரப்பட்டு பேசாதீங்க கொலைன்னு சொல்ற மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் வீட்டுல இருந்தும் இல்லேன்னு என் லட்சுமி அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சேன் வேற டாக்டர் கிட்ட போவாங்கன்னு தான் அப்படி சொன்னேன் ஒரு விதத்துல அது என் கடமை கடமைங்கிற பேர்ல திட்டம் போட்டு கொலை செஞ்சேன்னு சொல்றியா நிறுத்துங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க நான் என்ன லட்சுமி அம்மாவோட புருஷனை கழுத்து நெரிச்சு கொண்டேனா இல்ல மருந்து வச்சு சாகடிச்சேனா தினமும் பாதி ராத்திரிக்கு சோர்ந்து போய் வீட்டுக்கு வரீங்க நேத்து ஒரு நாள் நீங்க சீக்கிரமா வந்தீங்க அந்த ஒரு ராத்திரியாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் அது தப்பா உன்னோட ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக பெத்த தகப்பனை விட மேலான ஒருத்தரை பழி வாங்கிட்டியே மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாது 1000 தடவை அதே தான் சொல்வேன் உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு நீ ஓடல அத நான் தடுத்தனா மரணப்படுக்கையில இருந்து என்ன பாக்கணும்னு துடிச்சவரை பார்க்க விடாம பண்ணிட்டியே உடனாதீங்க மத்தவங்க மாதிரி நீங்களும் குடும்பம் வீடுன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எத்தனை நாளைக்கு தான் கடிகாரத்தையும் வாசப்படியும் பாத்துக்கிட்டு இருக்கிறது என் தொழில் அப்படி எல்லாருக்கும் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் ஒர்க்கிங் அவர்ஸ் ஆனா டாக்டர் தொழிலுக்கு நேரங்காலமே கிடையாது பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதே தான் நானும் உன்ன கேக்குறேன் அவர் டாக்டர் தெரியுமில்ல பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் ஊர் உலகத்துல மத்த டாக்டருங்க இல்ல அவங்க எல்லாம் இப்படித்தான் பாதி ராத்திரி வரைக்கும் ஊரை சுத்துறாங்களா சுத்துற எங்க சுத்துற எவ்வளவு சுத்துற நான் பாக்குறது டாக்டர் தொழில் மட்டுமல்ல சேவை நாள் பூராவும் எனக்கு அந்த ஒரே நினைப்புதான் ஆனா உனக்கு வீடு குடும்பம் அந்த ஒரே நினைப்புதான் அதுல என்ன தப்பு நானும் உங்களை மாதிரி ஒரு மனித பிறவிதான் என்ன சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது உங்க கடமை இல்ல அத ஒரு நாளாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா இல்ல நினைச்சு பார்க்கத்தான் முயற்சி பண்ணீங்களா என் தொழிலுக்கும் உன் மனப்போக்குக்கு ரொம்ப தூரம் இருக்குங்கிறத நான் எப்பவோ புரிஞ்சிட்டேன் ஆனா இப்படி ஒரு கொலகாரியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்டாப் இட் நான் உன்னை கேக்குறேன் நீங்க பாக்குற அத்தனை நோயாளிகளும் பொழைச்சிடுறாங்களா ஏ உயிர் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் செத்துருந்தா என்ன செய்வீங்க என் தொழிலையே கேவலப்படுத்துற அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிய தொழிலையே தெய்வம்னு மதிக்கிற ஒரு டாக்டருக்கு மனைவியா இருக்கிற அருகதா உனக்கு இல்ல கணவனே தெய்வம்னு நினைக்கிற ஒரு மனைவிக்கு புருஷனா இருக்கிற அருகதா உங்களுக்கு இல்ல வாசப்படி இந்த பக்கம் இருக்கு தெரியுமே அதையே பல நாள் பார்த்துக்கிட்டே இருந்து பழகினவ சார் ஜெயா
என்னைக்கு என்ன நீ சரியா புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு திரும்பி வா. ஒரு டென்னிஸ் சாம்பியனை காதலிச்சு ஏமாற்றும், ஒரு பண்புள்ள டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏமாற்றும், இப்ப ஒரு காட்டு மிராண்டிக்கிட்டே இருந்து விலகி போறேன் திரும்பி வரதா இல்ல. மிரட்டி பாக்குறியா? நான் என்ன ஆம்பளையா கைய உங்க குட் பை டாக்டர். என்ன சொல்ற? இனிமே அவரோட வாழ்றதா இல்ல. அடிமையா நினைக்கிற மனுஷனோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. படுத்து படுத்து சொன்னேன், காதல்ங்கிற திரைய போட்டா திரைக்கு பின்னால் இருக்கிறது யோக்கியனா அயோக்கியனா நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது. இப்போ அந்த ரெக்க ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டப்பா. ஒரு பெரிய திரிப்பான் லட்ச லட்சமா செலவு பண்ணி மகள் கல்யாணத்தை நடத்தினா சொத்துல அடித்த பந்தா மக திரும்பி வந்துட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா. என்ன மாதிரி திருப்பதி வந்தாச்சு மறுபடியும் இப்ப மெட்ராஸ் போன் சொல்றீங்களே? உனக்கு பணம் தானே வேணும் பண்டிய திருப்பு. ஏன் இருக்கீங்க? எல்லாம் காரணமா தான். கல்யாணம் ஆச்சு இல்ல, கட்டி புடிச்சுக்க. என்ன இதுக்கு ஆசந்தியா? கைவசம் நிறைய இருக்கு, பா உக்கார். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல பாத்துக்கிறேன். சின்ன வயசுல பாத்துருக்கீங்க? உடம்பெல்லாம் கொண்டு போல இருக்கு. வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். எங்க வண்டியா? அப்பா, அம்மா, என்ன சார் ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உறவுக்காரங்க யாரோ போயிட்டாங்களா? அவங்க போனாதான் பரவாயில்லையா? அதை விட பெரிய குண்டு தலைமையில விட போகுது. என்ன சராச்சு போ? நீ என்னையா கேக்குற? நீ அம்மா அப்பா என்ன சொல்றது? உன்ன மெட்ராஸுக்கு மாத்திட்டாங்கம்மா. எனக்கு டிரான்ஸ்பர் வேண்டான்னு ஹெட் ஆபீஸ் கேதி கேட்கலாமா? கேட்க வேண்டிய இடமெல்லாம் கேட்டாச்சு. மாத்திரை தவிர வேற வழியே கிடையாதா? நீ மெட்ராஸ் போயே தீரணும், வேற வழியே இல்லை.
நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? எப்படியாவது என் முதலாளிட்ட பேசி மெட்ராஸ் டிரான்ஸ்பர் நான் வாங்குறேன். உன் முதலாளி உனக்கு டிரான்ஸ்பர் தரலன்னா வேலைய விட்டுறேன். நீ உன் வேலைய விட்டுறியா? அப்பா பார வாத்தே, எங்க என் பொண்ணு பேங்க் வேலைய விட்டுற சொல்ல போறியோடும் பயந்தேன். காத்ரிகா வாளேக்கா முட்டகோசு தக்காளி வெண்டைக்கா ஏமா பத்திரிக்கை வாங்கல பத்திரிக்கை நீ நீதான் வீட்டுக்காரருக்கு அத்த பழக்கி விட்டுக்கியா? ஆமா, உன் புருஷன் சின்ன பப்பா, நாங்கதான் பால் புட்டில ஊத்தி ஊட்டி விட்டான். தர்றியா இல்லையாமே? என்னயா என்ன கேட்டு குட்ட? துட்டு தாகண்ண, நீ வந்து உன் பட்டை கடைக்கு என் வீட்டுக்காரரு 22 ரூபா 60 காசு பாக்கின்னு யாரு முன்னாடி சொல்லுவியா? நீ கடைக்கு வாமா, நோட்டு புக்ல எழுதி வச்சிருக்கேன் காட்ட. நோட்டு புக்ல எழுதி வச்சுக்கிறியா? டானாக்காரர் வர்றாரு, அவரை இட்டுக்கிட்டு போவோமா? இன்னான்ற நீ என்ன போஸ்டர் மிரட்டற? நானும் காக்கியில தான் இருக்கிறேன், உனக்கும் வேணுமா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வளாட்டுவேன். இப்ப பாரு நான் யாருன்னு. தெரியாம செஞ்சுட்டு சார், மன்னிச்சிடுங்க சார். ஸ்டேஷனுக்கு காட்டி கொடுத்துட்டீ இல்லாம காட்டி கொடுத்துட்டீ உங்க புருஷன் என்ன தெரியும் பாரு. போயிட்டு வந்து நான் யாருங்கிறத காட்டுறேன். தொலைச்சு புறேன், தொலைச்சு. அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தொலைச்சு கட்டலன்னா என் பேர் பாஞ்சா? முன்னாடி பின்னாடி அவுத்து விட்டவா அந்த காலத்து பாஞ்சாலி? இவ எங்க ஒரு பாஞ்சாலி? பட்ட கஷ்டம் அத்த உண்டைய பட்ட கஷ்டம் அத்த உண்டைய நாங்க பட்ட கஷ்டம் அத்த உண்டைய கட்டிய பொண்டாட்டி தன்னே முட்டாப்பைய துயில் உரிஞ்ச கட்டிய பொண்டாட்டி தன்னே முட்டாப்பைய
காஞ்சிபுரம் பட்டும் இல்ல தண்டாங்கி சரிகை இல்ல காஞ்சிபுரம் பட்டும் இல்ல தண்டாங்கி சரிகை இல்ல எட்டு ரூபா சேல கட்டி இந்த பக்கம் வந்த என்ன கைய தொட்டு இழுக்கிறே ஐயா எல்லாம் கள்ளு செஞ்ச மனசு நம்ம தேவதா பயாஸ் குரூப் பாத்துக்கிறே நீ அதுல அவரு குச்சானாலதான் எல்லார் மனசுலயும் காரியமா நின்று விட்டாரு நான் அவரை நினைச்சுன்னு இந்த ரவுண்டு சாப்பிடுறேன் அதனால என்னமே இப்ப தப்பு வந்தது கொஞ்சமா எங்க பிள்ளைங்க ஏங்கு விட்ட காலம் கொஞ்சமா அடடா நாங்க பட்ட பாடு கொஞ்சமா எங்க பிள்ளைங்க ஏங்கு விட்ட காலம் கொஞ்சமா நாம நடத்த வந்தது பாஞ்சாலி கடமை அதை விட்டுட்டு வாங்கறே சொல்லிடுகிற நீ கதைக்கு வரியா இல்ல நான் போய் நாலு போட்டின்னு வந்து பாஞ்சாலி பாஞ்சாலி சீக்கிரமா சவால விட்டுட்டு கூண்டல முடியுமே கள்ளு கொடி நிறுத்துங்கள் ஐயா எங்க கூந்தல கட்டிக்கிறோம் நாங்களே ஐயா கள்ளு கொடி நிறுத்துங்கள் ஐயா எங்க கூந்தல கட்டிக்கிறோம் நாங்களே ஐயா சரிமே உனக்காக பிடிக்காம இருக்கிறேன் வாரத்துல ஒரு நாள் அந்த கதை நம்ம கையில வேணாம் வாரம் புறாவும் வருஷம் புறாவும் நீ குடிக்காம இருந்தீனாதான் நான் என் கூந்தல அள்ளி முடிப்பேன் இந்த வருஷம் புறான்னு ஒரு செம்மம் புறாவும் நீ குடிக்காம எடுக்கணும் அப்பதான் நீ என் பொஞ்சாதி நான் பொஞ்சாதி ஐயோ நான் ஆம்பளைங்களா என்ன சொல்றீங்க வாங்க எப்படி கொண்டாங்க எல்லாரும் நான் சொல்றபடி சொல்லணும் இன்னையிலிருந்து அம்மா காய்கறி கொண்டு வா அம்மாடி நீயா ஏன் ஆச்சரியப்படுற நீ பிறந்த வீட்டுக்கு போகலையா இல்ல இங்கேதான் இருக்கேன் இது எங்க அப்பா எனக்காக வாங்கி வச்ச வீடு என்னதான் இருந்தாலும் புருஷன் வீடு மாதிரி வருமா நீதான் சமாளிச்சுக்கணும் போயிருந்திருக்கணும் என் வீட்டுக்காரர் விடவா ராத்திரில குடிச்சிட்டு வந்து பொத்து பொத்துன்னு ரெண்டு போடும் கொஞ்ச நேரத்துல என் பாஞ்சாலியும் பஞ்சவர்ண கிளியேன்னு கொஞ்சம் ஏன் அம்மா காதல் பண்ணி தானே கண்ணால கட்டிக்கின அப்பவே அவர் சுபாவம் உனக்கு தெரியலையா தக்காளி நல்லதா கொடு தக்காளிக்கு என்ன அலுவா மாதிரி இது ஒன்னாட்டான் தப்புடி அம்மா ஆயிரம் தான் இருந்தாலும் நீ இப்படி தனியா இருக்கிறது நல்லது இல்லம்மா நீ மட்டும் என் கூட வா நான் இட்டுக்கு போறேன் நான் பேசுறேன் அவர் கையில வாயம்மா நீ வியாபாரத்தை மட்டும் கவனி ஊர் விவகாரம் உனக்கு வேண்டாம் நிஜமாவா சொல்றேன் அவங்க அப்பாவோட இல்லையா அட ஆமாங்க யாட்ரே இந்த பாருங்கய்யா நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்துக்குன்னு இப்படி தனித்தனியா பிரிஞ்சு வாயிருது அவ்வளவு நல்லா இல்ல பேசாம என் பின்னாடி வாங்க அந்த வீட்டுக்கு அது உங்களை பாக்கட்டும்
சிரிச்சுக்கினே மூணு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கம்முன்னு உங்க பின்னாடி வாடி வந்துடும். வாங்கய்யா. இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற கௌரவம் மரியாதை இத பாழ்படுத்துறதுக்காகவே இதே ஊர்ல தனி கொடுத்தன நடத்தி காட்டுறாளா? என்ன பழி வாங்கறதுக்கு இப்படி ஒரு வழியா? ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிட்டு உடனே லெட்டர் போடுறேன். நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வந்தாங்க. வீடு விரிச்சோடி போயிருச்சுங்க. அடி போடி பைத்தியகாரி, உனக்கு வீடு தாண்டி விரிச்சோன்னு இருக்கு. ஆபீஸ்ல நான் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி லதா லதா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பேனே, எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி, நான் எதுக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். காலங்காத்தால முதல் போனி நீதா, தகராறு பண்ணாம ஒரு ரூபாய் விடு. 50 பைசா தரேன்பா. வேணா நான் ஒரு ரூபாய் தரேன், என்ன வச்சு இசின்னு போறியா? ஒரு ரூபாய் இருந்தா குந்தி இல்லாடி போயினேரு. எங்க ஊர்ல அதிகபட்சம் 50 பைசா தான் கொடுப்போம். அப்ப ஒண்ணு செய், ரயில் ஏறி உங்க ஊருக்கு போய் அங்க இருந்து ஒரு ரிக்ஷால வந்துரு. அட என்னப்பா நீ, டேய் மதுரை இன்னாரது காலங்காத்தால ஊட்டாண்ட இப்படி ஒரு கிராக்கியா? யோ நீ ரொம்ப அதிகமா பேசுற. சரிடா குந்துப்பா, டாப் போடு. இத போட்டா எக்ஸ்ட்ரா 50 பைசா பா. அப்ப கழிச்சு வெச்சுக்க. அட சாய். ஹாய் ஜெகன். ஹலோ மோகன், நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. இன்னைக்கு நேரம் உன பாக்கலான்னு வந்தேன். நீ சாயந்தரம் ரெண்டு பேரும் வீட்டு வரத்த சோத்துக்குதான் சிக்கன் கலை செஞ்சு சொல்றியா? எனக்கு வசதி இல்ல, அப்புறம் பாக்கலாம். ஐசி என்ன மன்னிச்சுடுப்பா, நான் உன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்ல. நான் வரேன். என்ன சாப்பாடு
என்னை காலம் உயிருக்குயிரான நண்பன் கிட்ட அப்படி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்காக உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லடா, இட்ஸ் ஆல் ரைட். மை வைஃப் லதா. கங்க்ராச்சுலேஷன், நல்ல பொருத்தண்டா. நீங்களாவது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துங்க. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? தப்பு பண்ணிட்டுடா மோகன். வேடிக்கை பார்க்க வந்தவளை அவசரப்பட்டு வாழ்க்கை துணைவி ஆக்கிட்டு இப்ப நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க. என்ன சொல்றாரு ஜெகன்? ஆஸ்பத்திரியில இருக்கிற யாருக்கு என் குடும்ப விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் போன்ட்டு அப்படி நடந்துட்டேன். அதனாலதான் உன்னை நேர்ல பார்த்து என் சுமையை இறக்கி வச்சுட்டு போறான்னு வந்தேன். ஜெகன், எவ்வளவோ சந்தோஷமா இருப்ப நினைச்சேன் நான் வந்தேன். என்னதான் ஆச்சு? உங்க ஐயா கிட்ட நான் இங்க இருக்கேன்னு சொன்னியா? பதிலுக்கு என்ன சொன்னாரு? ஒண்ணு சொல்லல. எனக்கு தெரியுமே, நீதான் குதிச்சு சேர்த்து வைக்கிறேன்னு. பின்ன சந்தோஷமா பிரிஞ்சு வாழுங்க. ரெண்டு வீட்டுக்கு தனித்தனியா காய்கறி விக்கிறேன்னு சொல்ல சொல்றியா? என்னமோ மொத்தத்துல இது நல்லா இல்ல. எம்மாடி, நான் வயசுல பெரியவ சொல்றேன், தனியா குந்திக்கணும், நல்லா ரோசனை பண்ணி பாரு. நான் தேவேன்னு நினைச்சிருந்தா வீட்டை விட்டு கிளம்புற உடனே என்ன போகாதேன்னு தடுத்து நிறுத்திருக்கலாம். அதுவே முடியல. நான் தனியா இருக்கிறதுனால பச்சாதாபமா வரப்போகுது. நானே தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்காக பொட்டிய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போடுமா? மோகன், அவ எங்க போயிருக்கா தெரியுமா? கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. அவங்க அப்பா வீட்டுக்கு போகல, இதே ஊர்ல அவங்க அப்பாவுக்கு சொந்தமான வீட்டுல இருக்கா. என்ன பழி வாங்குறது அவளுக்கு நினைப்பு. இப்படி எல்லாம் கூட நடக்குமா? என்ன ஆச்சரியமா இருக்கு. புது வாழ்க்கையை தொடங்கி இருக்கீங்க. உங்களை ஏதேதோ பேசி நான் குழப்பிட்டல்ல மோகன். நீ வேற எங்கேயும் தங்க வேண்டாம், என் வீட்டிலேயே தங்கிக்கலாம். உங்க முகத்தை பார்த்தாலாவது என்னடா சின்ன பையன் மாதிரி. ஏண்டா ஏண்டா இதெல்லாம்? நான் தான் மெட்ராஸ் வந்துட்டல்ல, டெய்லி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். ஏண்டா, நான் குடியிருக்கிற அந்த வீட்டில் நீங்க வாழ்க்கை ஆரம்பிச்சா அது சென்டிமெண்டா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறியா? ஸ்டூபிட், ஏன்டா அப்படி பேசுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்ச போச்சா? அப்படி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தாலாவது நல்லது கெட்டது சுக துக்கம் எதுவுமே தெரியாத அந்த உலகத்திலேயாவது எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். ஸோ ஆல் ரைட், வர்றேன். ஒரு முகத்துல எவ்வளவு வேதனை தெரியுது பாத்தீங்களா? இந்த பாரு அம்மா, கட்ட ரைட்டா சொல்லிட்ட. இம்மா பெரிய ஊடு உனக்கு இன்னாத்துக்கு ஒண்டி கட்ட பேசாம பாதி ஊட்ட கொட குடிக்க விட்டுடு. உனக்கும் பேச்சு துணைக்கு ஆளு கிடைச்சா மாதிரி இருக்கும். இல்ல இப்படி தனியா குந்திக்கணும் எத்தியாவது நினைச்சு நினைச்சு உனக்கு பைத்தியமா பிடிச்சிடும். வாஸ்தவந்தா, ஆனா எனக்கு யாருமே தெரியாதே பாஞ்சாலி. அட நீ வேற, இந்த பட்டணத்துல கொடை குலிக்க ஆளு தேடணுமா? அந்த பிரச்சனை என் கையில விடு. என் வீட்டுல இருக்கிற ஒரு சல்பட்டா அது கையில சொல்லி விட்டா போதும், கியூவில கொண்டா நிறுத்தாத சும்மா. டா புடி புடி ஒரு கையு. அம்மாடி, இந்த காகரி கூட மாதிரிதான் புருஷம் மஞ்சாதியம். நாலு கையும் சேர்ந்தாதான் பழு தெரியாம குடும்பத்தை சமக்கலாம். என்னமோ மனசுல தோணுச்சு சொன்னேன், மறட்டா? காத்ரி காத்ரிகா, கவலையே படாதம்மா, எல்லாத்தையும் சொல்லி நல்லா மஸ்கா போட்டு சமரிக்க வச்சுட்டேன். முதல் படி அமைச்சு வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றிமா. அப்போ இன்னைக்கே வீடு பார்க்க ஏற்பாடு பண்ணிருங்க. இன்னாமா அந்த மாரியாத்தா புண்ணியத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கினாங்கன்னா அதுவே போதும். ஜெயம்மா, என்ன மதுரை? அம்மா, என் பொண்டாட்டி என் கையில சொல்லிக்கிறாமா, இவங்க புதுசா கூட குளிக்கு ஊடு பாக்க வந்துக்கிறாங்க, அதான் இட்டாங்க. வாங்க. நீங்க மட்டும் தானா? இல்ல, எனக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. பேங்க்ல வேலை பாக்குறேன், இப்ப மெட்ராஸ்க்கு மாத்தலே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் தனியா தான் இருக்கேன், பேச்சு துணைக்கு ஆள் வேணும்தான். இந்த வீட்டை வாடகைக்கு விடுறேன். ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறம்
எங்க போஷன்ல நாங்க சத்தங்கத்தம் போட்டா உங்களுக்கு நல்லா கேக்கும்ல? அது பரவாயில்ல. வாடகை எவ்வளவு? சொல்ல தெரியல. இதுவரைக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டது இல்ல. அப்படியா? அப்போ என் வீட்டுக்காரர் வந்து எல்லாம் பேச சொல்றேன். இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி பழக்கம் இல்ல. எப்ப பழக்கப்படுத்திக்க போறீங்க? முதல்ல வீட்டை பாருங்க. வீட்டை எதுக்குங்க பாக்கணும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க கூடவே இருக்கணும் போல தோணுது. இன்னைக்கு அம்மாவாசை, நல்ல நாளுமா, இன்னைக்கே தந்துறேன். வரேன். சரி வாயா, வா. அதெல்லாம் அப்படியே விடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் எல்லாம் எடுத்து ஒழுங்கா வைக்கிறேன். எனக்கு தெரியாது. போச்சுடா, இருக்கிறத ஏறிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கீழே போட்டு நசுக்கிறீங்களே. சொன்ன கேட்க வேண்டியதானே. ஒழுங்கா கோணி ரெண்டு பக்கம் தச்சிருக்கணும். தெரியாதுன்னு கேட்க வேண்டியதானே. ஆமா, இவர் பெரிய, இவர் இவர் கேட்கணுமா? பேசாம கேட்கறது கேட்டு போங்க. பத்தியா, இதுக்குள்ள கோச்சுக்கிறிய? வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி, எங்கெங்கும் போராட்டம்தான், எல்லாரும் ஒன்னாட்டம்தான். கல்யாணம் கடவுள் செயல், கண்ணீரோ மறப்பது நல்லதம்மா. வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி. கண்ணாக வாழுங்க அன்பாக, பண்பாக சேர்ந்து நடப்பது சம்சாரம், சேர்ந்து படிப்பது சங்கீதம். வீட்டுக்கு வீடு வாசப்படி, விஷயங்கள் ஆசைப்படி.
செல்வாள் எங்கேதான் தாரம் செல்வாள் வீட்டுக்கு வீடு வாசப்படி விஷயங்கள் ஆசைப்படி எங்கெங்கும் போராட்டம்தான் எல்லாரும் ஒன்னாட்டம்தான் எங்கெங்கும் போராட்டம்தான் எல்லாரும் ஒன்னாட்டம்தான் எங்கெங்கும் போராட்டம்தான். நீங்களா? இவங்கதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. இது என்னோட வீட்டுக்காரர். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்க? எங்க அவ? டேய் ஜகன், அவர் இங்க இல்ல. எங்க? எவ்வளவோ ஆசையா கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. கேட்டது கிடைச்சது, கிடைச்சது நிலைக்கிறதுக்கு கொடுப்பன வேணும். சில பேரோட தலையெழுத்த யாராலையும் மாத்த முடியாது இல்லையா? முதல் படி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கோம். பில் எவ்வளவு? 243 ரூபாய் 60 காசு. மணி, இத வண்டியில எடுத்துட்டு போய் வை. சாமான் எங்க? நம்ம வண்டியில வச்சிட்டமா? நம்ம வண்டியிலயா? ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? அந்த வார்த்தையே நீ இல்ல கேட்கணும். ஏன் சோர்வா இருக்கீங்க? நீ மட்டும் என்ன நல்லாவா இருக்க? ஆமா, வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? தவறு செஞ்சது நீ. நீதான் முதல்ல பேசணும். என்னம்மா இது, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர்றீங்களா இல்லையா? மனசு நீங்க என்ன நினைச்சிட்டு உங்க இஷ்டத்துக்கு வருது இஷ்டத்துக்கு போறது இது என்ன வீடா சத்திரமா? எடுத்து பேசுன என்ன செய்வீங்களா? பத்திரிகை வேலை பாக்குற வேண்டி ராத்திரி பகல பாக்க முடியுமா? ஆமா, நீங்க ஒருத்தர் தான் பத்திரிகையில வேலை பாக்குறவரா? ஊரகத்துல வேற யாரும் இல்லையா? எல்லாரும் உங்க வரைய ஊர் சுத்துறாங்க. என்னடி சொன்ன? இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு திரும்பி வா. ஒரு பத்திரியாளர் லவ் பண்ண ஒரு பண்புள்ள ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப ஒரு காட்டு மிராண்டிய விட்டுட்டு போற ஒரு டென்னிஸ் சாம்பியனை காதலிச்சே ஏமாற்றும், ஒரு பண்புள்ள டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஏமாற்றும், இப்ப ஒரு காட்டு மிராண்டிக்கிட்ட இருந்து விலகி போறேன், திரும்பி வரதா இல்ல? நிஜமாவே என்ன விட்டு போக போறியா? உங்களை விட்டுட்டு நான் எங்க போவேன்? என்ன மன்னிச்சிடுங்க. அதா உன்னை கை நீட்டி நான் அடிச்சிட்டல, என்ன மன்னிச்சிடு. நான் உங்க மனைவி, நீங்க என்ன அடிக்கலாம் திட்டலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்காக உங்ககிட்ட கோவிச்சுட்டு நான் பிறந்து வீட்டுக்க போறேன்னு சொன்னது ஏன் தப்பு தானே? நான் உன்னை எப்பவும் போவிட மாட்டேன். போறேன்னு லதா சொன்னா போகாதேன்னு அவன் புருஷன் தடுத்துட்டார். ஆனா என் புருஷன் அப்படி தடுத்து நிறுத்தலையே,
போடுவின்னு சொல்லிட்டாரே. நம்ம போட்ட திட்டத்துல பிளான் நம்பர் ஒன் சக்சஸ். அம்மா உங்களுக்கு ஏதோ தந்தி வந்துக்குது, ஐயா உங்க கையில கொடுத்துன்னு வர சொன்னாரு. டாக்டர் ஜெகன் ஹியர். மிஸ்ஸஸ் ஜெகன் பேசுறேன். எங்க அப்பா நம்மள பார்க்க வர்றதா தந்தி கொடுத்திருக்காரு. தெரியும். ஒரு மணிக்கு வராரா? நாம பிரிஞ்சிருக்கிறது அவருக்கு தெரியாது. அவருக்கு இருதய நோய். இந்த அதிர்ச்சிய அவரால் தாங்கிக்க முடியாது. தயவு செய்து. என்ன ஜெயா, நீ நான் தான் மறந்துட்டேன். நீயாவது நம்ம வீடு மாத்திர விஷயத்த மாமாவுக்கு லெட்டர் போட்டுக்க கூடாது. நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டாரு. நல்ல வேலை மதுரை பார்த்து நர்சிங் ஹோம் கூட்டிட்டு வந்தான். மாமா எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, நான் வீட்டுக்கு வரும்போது பூ வாங்கிட்டு வரல, ஜெயாவுக்கு பயங்கர கோபம் வந்துடும். எப்படி கோபம் வரும்? பயங்கரமான கோபம். வாங்க உட்காருங்க. என்ன ஜெயா, நீ நான் இருக்கும்போது நீ இதெல்லாம் செஞ்சுட்டு கொண்ட சாப்பிடு. நூறு மைல இருக்கேன்னு தான் பேரு, ஆனா பிசினஸ் பிசினஸ் இடத்த விட்டு நகரவே முடியல. ஒரு மணிக்கு மத்தியானம் ஜிம்கான லஞ்சு, வாடகை மக வீட்டுல சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரெண்டரை மணிக்கு லைசன்ஸ் விஷயமா கலெக்டர் வேற பாக்கணும். அரை மணி நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன்ப்பா. ஏயா உங்க அப்பா வந்த சந்தோஷத்துல என்ன கோட்டை விட்டுட்ட பத்தியா? எனக்கு ஒரு வாய் காஃபி குடிக்க கொடுக்கறது. ஒரு ஒரு நிமிஷம் மாமா, நான் டாக்டர் தானே, என்னையா அதிகமா காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். அவுன்ஸ் கணக்குல தான் கொடுக்குறேன். இருந்தாலும் மாப்பிள்ள உங்க உடம்பு ஒரு சுத்து பூசி முழுகிற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் உங்க மகளுடைய கைவண்ணம். விதவிதமா சமைச்சு திணிக்கிற. சாரி. வெரி குட். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மாப்பிள. நீங்களே என் பொண்ணு இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே நான் பூரிப்படைகிறேன். ஜெயா யூ ஆர் ரியலி லக்கி. ரொம்ப பிடிச்சு வச்சுவேன். என் போட்டு எடுமா. இதுக்குள்ளே அப்ப பொறுப்பிடுறீங்க? ஆமாப்பா, ரெண்டரை மணிக்கெல்லாம் கலெக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். அதோட நேர அங்கிருந்தே போய் ஆகணும். சேர்மன் மட்டும் தான் தங்கி இருக்கிறார். இன்னைக்கே நீங்க ஊருக்கு போகணுமாப்பா? ஆமாம்மா. அப்பா இன்னும் ஒரு நாள் நீங்க இங்க தங்கியிருந்தா 24 மணி நேரமாவது என் புருஷனோட சேர்ந்து இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமே. இதை எப்படிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? அடடா என்னம்மா குழந்தை மாதிரி அழுதுட்டு. பார் அடுத்த மாசம் இங்க வர்றேன். நீ போன்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஓகே என்ன மாப்பிள்ள, வாங்க போல. இன்னும் என்ன கலக்கம்? நான் போற உடனே புருஷனை கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க போறேன். வரமா? வரமா டிரைவர். இதுக்குள்ள போகணுமா? நாடகம் முடிஞ்சதும் வேஷத்தை கலைச்சிட வேண்டியதானே.
ஆமீனா. டெஸ்ட் பண்ணிட்டேன் சார். சொல்லு. அதெல்லாம் ஒண்ணுல. எங்க வளவு தூரம்? சொந்த விஷயமா தா. சொல்லு. எங்க வீட்டுக்காரர் மாட்லாய் மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு. தினமும் 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாரு. அதனால சாயங்காலம் 5 மணிக்கு நர்சிங் ஹோம் நான் வீட்டுக்கு போணும். அதுக்கு நீங்க அனுமதி தரணும். போய் தாராளமா போயிட்டு வா. தேங்க் யூ சார். கல்யாணம் ஆனதுனால தான் உங்களுக்கு குடும்ப விவகாரம் தெரிஞ்சிருக்கு. நான் வரேன் சார். அம்மா கிட்ட சொல்லிடுங்க. டியூட்டி முடிஞ்சதும் 5 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அதனால சாயங்காலம் 5 மணிக்கு நர்சிங் ஹோம் நான் வீட்டுக்கு போணும். उन्नी அவ்ளோ தானா என்ன அவ்ளோ தானா நான் எவ்ளோ சுறுசுறுப்பா வேலை பார்த்தவன் சும்மா டல் அடிச்சிட்டு வீட்ல உட்கார்றானே போர் அடிக்காதா அதுக்கு ஏத்த மாதிரி இவளும் சொன்னாலே காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம்னே போறதாம் போறோம் போற போக்குல அப்படியே பொண்ணையும் பாத்துட்டு போலாம்னு வந்தோம் ஏமா இப்படி அழைச்சி போயிட்டேன் ஏப்பா மாப்ள எதுக்காக உனக்கு பொண்ண கொடுத்தேன் நல்லா சமைச்சி வேளை வேளைக்கு சோறு போட்டு ஒழுங்கா வெச்சிப்பேன்னு சொல்லி தானே இப்படி அழைச்சி துரும்பா நிக்குது கொஞ்ச நாள் போனா நடலே விடாத போல இருக்கு சார் எப்படி இந்த ஜோக்கு उपाता இருந்து தாப்புல ஒரு மாதிரி மயக்கம் வருது. என்னது? மயக்கமா? ஆமா. நான் உண்டா இருக்கேன். மயக்கம் வருது. முண்டா. வயசாவல? ஐயோ, அந்த மாதிரி மயக்கமே வர கூடாது. ச்சே. புள்ளங்க பயந்துட்டாங்க போல இருக்கு. நீ ஏன் நீ மயக்கம்னு சொன்னே? ஜெயாவும் ஜெகன் சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். உங்க அப்பாவை சாக்க வெச்சிக்கிட்டு நான் போய் ஜெகனை கூட்டிட்டு வரேன். என்ன சொல்ற? நல்ல ஐடியா. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். எதே டாக்டரா? ஏன் மாப்ள சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டு எனக்குதுக்கு டாக்டர் உங்களுக்கு தேவ இல்ல எங்களுக்கு தேவ எதை எறக்கா சும்மா உட்காருங்க அதுக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்க நான் வந்தறேன் மாப்ளைக்கு கையில தான் பலம் ಜಾಸ್ತಿ அட ஏங்க எங்கடி போற டேய் கொஞ்சம் நல்லா பாறா என்ன பார்த்தாலும் ஒண்ணும் கிடைக்காது. என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. நல்லாவே இருக்கு. டாக்டர் அவன பாருங்க. அவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. கைய காட்டுறான். கொஞ்சம் திரும்பி உட்காருங்க. திரும்பி உட்காருங்க சார். சொன்னா கேளுங்கள. நீ சொன்னா கேப்பேன். எல்லாரும் சொன்னா கேட்கணுமா? நான் பக்கத்துல இருக்கல்ல. ஆமா. என்ன டாக்டர் நங்க நங்கன்னு சத்தம் கேக்குது? உள்ள புதையல் வச்சிருக்கேன். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை விடாம பின்ன உள்ளேயே வச்சுக்க முடியுமா? நல்ல மூச்சை இழுத்து விடுங்க சார் உடறேன் இவ்வளவு வாட்டி மூச்சு இழுத்து விட்டதுக்கு நாலு சைக்கிளுக்கு காத்து அடிச்சிருக்கலாம் உடம்பு கொண்டு இல்ல தாணி குடுத்துறப்பற ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுங்க சாயந்திரம் வரமோ சரிடு டேய் போகா சாயங்காலம் மறுபடியும் இந்த டாக்டர் இங்க வந்தா உன்னை சேர்த்து வச்சு வதப்பேன் ஏங்க ஏனா ஏன்டா டாக்டர் வேலையா பார்க்கறான் ஜன்னல் வழியா பக்கத்து விட்டு புண்ண சைட் அடிக்கறான்டா ஐயோ அப்பா அது அவரோட சம்சாரம் சம்சாரம்
புருஷனை விட்டு ஓடி வந்தவன் உன்னை கேவலமா பேச மாட்டான்னு நான் தான் கேக்குறேன். உன் புருஷன் என்ன குடிகாரனா, சூதாடியா, பொம்பளை பின்னால சுத்துறவனா? அப்படியெல்லாம் சுத்துறவனுக்கே வீட்டுல ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காளே. பைத்தியக ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, ஆம்பளைங்க மனசு காத்தாடி மாதிரி, அது காத்தடிக்கிற பக்கமெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை உன் புருஷன் மனசு மாறி வேறொருத்தி கல்யாணம் செய்துகிட்டான். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருமா, உங்க அம்மா உயிரோடு இருந்தாலும் இதத்தாமா சொல்லுவாங்க. நாங்க காசி ராமேஸ்வரம் போறோம், திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வர்றேம்மா. வர்றேன். ஹாய் ஜெகன், என்னடா படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்க? வா மோகன். என்னடா ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணு இல்ல, ஒரு மந்திரியை பேட்டி கண்டு வரண்டா. போகும்போது உன்னையும் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். கேள்விப்பட்டேன் உன் மாமனார் வந்தப்போ நீயும் பொண்டாட்டியும் அபாரம் நினைச்சீங்களாமே. என்னடா போற, தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்குது உத்தேசம்? ஒண்ணு சிரிச்சு பழிச்சுன்னு பேசி பழைய மாதிரி வாழ்க்கைய தொடங்கணும், இல்லைன்னா காலு குதிரை சிறப்பை கழட்டி வந்துட்டு புடிச்சிட்டு போயிக்கோ. ஷட் அப், என்ன முட்டாள்தனமா பேசு. அப்போ நீ பேசு, நான் கேக்குறேன். மோகன், என் ஜெயா மாதிரி ஒருத்தி எவனுக்குமே கிடைக்க மாட்டான். நான் பண்ண தப்புனால இப்ப அவளை இழந்துட்டு நிக்கிறேன். பணத்திலையும் செல்வத்திலையும் வளர்ந்தபாவ எனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் பின்னால வந்தா. எனக்கு அவளுடைய அருமை தெரியல, அவ ஏக்கம் புரியல. ஜெகன், நீ அவளோட சேர்ந்து வாழணும்னு ஏக்கத்தோடு இருக்க, ஆனா அவ உன்னோட சேர்ந்து வாழணும்னு எந்த விதமான முயற்சி எடுக்கலையே. இதெல்லாம் பார்க்கும்போது அவதான் குற்றவாளிய மனசு தோணுது. இல்ல மோகன், அவளை நீ சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு தெரியுமா, உனக்கு என் மாமனார் இங்க வந்தப்போ அவ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அந்த சிரிப்பு ஒரு அர்த்தமுள்ள சிரிப்பா எனக்கு தோணுச்சு. நான் செஞ்ச தவறுக்கு என்னை குத்தி காட்டுற மாதிரி என் மனசுல பட்டுச்சு மோகன். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே ஒரு நாள் தான் நேரத்தோட வீட்டுக்கு வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கேன். அவ என்கிட்ட புடவை வேணும்னு கேட்கல, நகை வேணும்னு கேட்கல, புது கார் வேணும்னு கேட்கல. எப்பவும் அவ கூடவே இருக்கணும்னு விரும்பினா. அது தப்பா? ஒரு மனைவி விரும்புறதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற கணவனை தவிர அவளுக்காக பணத்தை குவிக்கிற இயந்திரத்தை இல்லைங்கிறத இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். அவளை பிரிஞ்சதுனால தண்டனை இப்ப நானே அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன தேடுறீங்க? கம்பள பணம் வச்சிருந்தேன், காணும். மளிகை கடைக்கு வேற பணம் கொடுக்கணும். எனக்கு சம்பள பணம் 700 ரூபாய் வச்சிருந்த பாத்தீங்களா? அதுவா? எங்கேயும் போகல. இதோ பார், டேப் ரெக்கார்டர். அந்த பணத்தை தான் வாங்கினேன். எப்படி இருக்கு? தேவையில்லாத வேலை. வீட்டுக்கு சாமான் வாங்க வச்சிருந்த பணத்தை கொண்டு போய் உபயோகம் இல்லாத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. உபயோகமானதா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும், அத பத்தி நீ ஒண்ணு கேட்க வேணும். அது உங்க பணத்துல வாங்கினதா இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன். வாங்குற சம்பளத்தை இப்படி கண்ணா பின்னா செலவு பண்றீங்க. என் பணத்தை இப்படி நாசம் பண்ணா அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது? லதா, உனது என்னதுன்னு பிரிச்சு பேசாது, போல. என்ன தப்பு செஞ்சது மிரட்டுறீங்க? என்னங்க, நீங்க தான் கொஞ்சம் பேசாம போங்களேன். இத்தனை நாள் நான் பேசாம தான் இருந்தேன், இப்ப எனக்கு பேச உரிமை இருக்கு. அது வெளியே எங்கேயாவது வச்சுக்கோ, என்கிட்ட நடக்காது. நான் வெளியே நடக்கணும்னு நினைச்சா என்ன யாராலையும் தடுக்க முடியாது. லதா, இப்படியா புருஷன் கிட்ட பேசுறது? தப்புமா?
ஓஹோ நீங்க எங்களுக்கு புத்திமதி சொல்றீங்களா முதல்ல உங்க குடும்பத்தை ஒழுங்கா நடத்து பாருங்க அதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு புத்திமதி சொல்லலாம் அவங்க மரியாதையில நான் பேசாத பேசுவேன் புருஷனோட ஒழுங்கா குடும்பம் நடத்து தெரியாத உங்க வீட்ல எப்ப குடி வந்தமோ அப்பவே அந்த காத்து நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தாத்தா ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க மறுபடியும் குத்தியா பேசுறேன் உனக்கு சம்பளம் பணம் தானே வேணும் இந்தா ஏ ஜெயா மாதிரி ஒருத்தி அவனுக்குமே கிடைக்க மாட்டான் நான் பண்ண தப்புனால இப்ப நான் அவளை இழந்துட்டிருக்கிறேன் பணத்திலையும் செல்வாக்கிலையும் வளர்ந்தவ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என் பின்னால வந்த எனக்கு அவளோட அருமை தெரியல அவ ஏக்கம் எனக்கு புரியல மோகன் கல்யாணம் ஆகி ஒரே ஒரு நாள் தான் நேரத்தோட வீட்டுக்கு வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கேன் அவ என்கிட்ட புடவை வேணும்னு கேட்கல நகை வேணும்னு கேட்கல புது கார் வேணும்னு கேட்கல எப்பவும் அவ கூடவே இருக்கணும்னு கேட்டா அது தப்பா ஒரு மனைவி விரும்புறதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற கணவனை தவிர அவளுக்காக பணத்தை குவிக்கிற யந்திரத்தை இல்லைங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளை பிரிஞ்சதுனால தண்டனையை இப்ப நானே அனுபவிச்சுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அவர் மனசை நான் தான் சரியா புரிஞ்சுக்கல அவர் நல்லவர் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பிளான் நம்பர் 2 சக்சஸ் நோ நோ நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கறத நான் என் கண்ணால பார்த்தேன் சார் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்களான்னு இப்ப நீங்க வீட்ல போய் பாருங்க நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா மாப்பிள்ளைய கூட பார்க்காம அவன் குடல உரிவு போட்டுருவேன் டிரைவர் ஐயா உங்களை பார்க்கிறதுக்கு யாரோ வந்துக்கிறாங்க இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது நர்சிங் ஹோம்ல வந்து பார்க்க சொல்லு அவசரமா உங்களை தான் பார்க்கணும் சொல்றாங்க ஏன் என் நிலைமை தெரியாம உயிர் எடுக்கிறேன் ஐயா உங்களை பார்க்காம அங்க போ வாசப்படிய தாண்டி நான் உள்ள வரலாமா என்ன ஜெய் அப்படி கேக்குற இது உன் வீடு உனக்கு இல்லாத உரிமையா என்ன மன்னிச்சிடுங்க என்னது பைத்திய மாதிரி ஏதோ ஒன்னு என்ன விட்டு போயிட்டதா நினைச்சு உங்ககிட்ட தவறா நடந்துகிட்டேன் ஜெயா நமக்குள்ள இதெல்லாம் தேவைதானா அப்படி பார்த்தா வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்காம நானும் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கட்டுமா வாங்க நான் எதோ கேள்விப்பட்டேன் நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் அன்னைக்கு உங்க முன்னாடி நாங்க நடிச்சதும் உண்மைதான் ஆனா இப்ப நாங்க நடிக்கல இனிமே நடிக்க வேண்டிய அவசியமும் வராது தேங்க்யூப்பா தேங்க்யூ வெரி மச் நான் என்னமோ ஏதோ ஒன்று பதறி போய் ஓடி வந்தேன் இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு கங்கராச்சுலேஷன்ஸ் வாட மோகன் அப்பாட டேய் ஜெகன் நீயும் மனைவி ஒன்னா சேர்ந்துருக்கிறது பார்த்தா பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு டேய் மோகன் எங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கறதுக்காக நீ எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நாங்க உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எப்படி நன்றி சொல்றதுன்னு சொல்றியா டே ஜெகன் நான் வெறும் பம்பரம் தாண்டா நான் எப்ப சுத்தணும் எப்படி சுத்தணும்னு அப்பப்போ ஐடியா கொடுத்து சுத்தி விட்ட கயிறு இவ தாண்டா இஸ் இட் இல்லங்க நான் மட்டும் இந்த பம்பரத்தை சுத்தி விடல என்னோட சேர்ந்து சுத்தி விட்டவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இன்னாத்துக்கு அம்மா மூடு மந்திரமா பேசி இருக்கிற அந்த ரெண்டு பேரும் நானே வீட்டுக்கு வந்தா சொல்ல பாரு சொல்லிக்கியே ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கிறத பார்க்க சொல்ல ஒரு பாட்டில் சாராய அடிக்கணும் போல இருக்குதுமே உங்க அப்பா லபக் தாஸ் கிட்ட சொல்லிராத நீ யார ஒண்ணா சொல்லு இந்த லபக் தாஸ் சொன்னேன் நான் இன்னாவேன்னு எனக்கே தெரியாது இன்னையா குடிக்கிறது இல்லையான்னு காந்தி ஐயா மேல சத்தியம் பண்ணி குத்துக்கிறேன் ஆமாமே மறந்துட்டேன் மறக்கிறதுனாலதான் எதுவுமே சில நேரங்கள்ல ஒம்புற முடியுது இப்ப நீங்க நான் டைம் பாக்கல உன்னை தேடி உன் வீட்டுக்கு போனேன் அங்க இல்ல இங்க வந்திருக்கிறேன் காசி ராமேஸ்வரம் போல நீங்க காசிக்கு போனேன் ராமேஸ்வரம் போக முடியல ஏப்பா எதுக்கும் ஒரு குடுப்புற வேண்டாமா என்ன சொல்றீங்க அம்மா எங்க அவ வரமாட்டா கூட்டிட்டு வா அம்மா என்ன உடம்புக்கு வாங்க என்னாச்சு மாமா மாப்பிள்ளை உங்களுக்கும் லதாவுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம்
அத ஆண்டவன் சரியா புரிஞ்சுக்கல போல இருக்குது. இப்போ என் பொண்டாட்டி முழுகாம இருக்கா.